பிரைஸ் தி லார்ட். பிரியமானே, முந்தைய காணொளியிலே தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தேவ ஊழியனுடைய மன கருத்து எவ்வளவு உன்னதமாய் உயர்ந்ததாக இருந்தது என்பதை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகை சீக்கிரம் இருக்கும், ஒரு எழுச்சி எழுப்பது உயிர்மிச்சு வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிற வாஞ்சிக்கிற தேவ மனிதர்களும் தேவ பிள்ளைகளும் எப்படிப்பட்ட பந்தத்திலே கட்டப்பட வேண்டும் என்பதை குறித்து இங்கே நான் கவனமாய் ஆராய்ந்தறிகிறேன். ஆகவே ஸ்தோத்திரம். அப்ப தேவ ஊழியருக்கு நம்பிக்கை, தேவ ஊழியருக்கு சந்தோஷம், தேவ ஊழியருக்கு மகிழ்ச்சியின் கிரீடம். ஸ்தோத்திரம். தேவ ஊழியர்களுக்கு ஊழியம் நம்பிக்கை அல்ல, ஒரு திருச்சபையின் மக்கள் தான் நம்பிக்கையானவர்கள். ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு தெய்வ மனிதனுக்கு தேவாதி தேவன் நம்பிக்கையாக இருக்கிறார். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தெய்வ திருச்சபையின் பிள்ளைகள் தான் தெய்வ ஊழலுக்கு நம்பிக்கையானவர்கள். ஆகவே ஒரு தெய்வ மனிதன், ஸ்தோத்திரம், முதலாவதாக தேவாதி தேவனை நம்பணும், இரண்டாவதாக தேவன் அருளிருக்கிற மந்தைய திருச்சபையின் மக்களை நம்ப வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த இரண்டையும் சரியாய் முறையாய் ஒரு தெய்வ மனிதன் கை கொள்ளும் போதுதான் அவன் மனம் ஒரு எழுப்புதலாய் ஆறுதலாய் தீர்தலாக இருக்கும். ஆகவே ஸ்தோத்திரம். முதலாவது தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள், இரண்டாவதாக சரியாக ஸ்தோத்திரம் தேவாதி தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற அத்தனை பேரும் அத்தனை தெய்வ மனிதர்களும், இரண்டாவதாக தேவனுடைய திருச்சபை திருச்சபன் பிள்ளைகளை நம்ப வேண்டும் என்பதிலே எவ்வளவு கரிசனையாய் பவுல் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் பார்த்தீர்களா? தேவ மனிதர்களை ஊழியர்களே, இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு தேவ ஊழிகளை, எத்தனையோ தேவ மனிதர்களாக இருக்க நாம் சோத்திரம், அவர்களா விசுவாசிகளா அங்கே கலக்கிறாங்க இவங்க கலக்கிறாங்க சோத்திரம் என்றெல்லாம் தேவ பிள்ளைகளை அற்பமாக எண்ணுகிறோம் அல்லவா, அவமதிக்கிறோம் அல்லவா சோத்திரம். இங்கே கவனிங்கள். அப்ப தேவ மனுஷன் பால் பவுல், எனக்கு நம்பிக்கை, எங்களுக்கு நம்பிக்கை நீங்க தயா. முதலாவது தேவாதி தேவனை, தேவா தேவன் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிற எங்க அழைத்தவர், எங்களுக்கு படைத்தவர், அழைத்தவர், அபிஷேகம் பண்ணினவர், எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். அடுத்தபடியா நம்பிக்கை விசுவாச பிள்ளைகள், நீங்கள் தான் எங்களுக்கு நம்பிக்கை என்பதிலே எவ்வளவு தெளிவாக இருக்கிறார். அப்படியானால் தேவ மனிதர்கள் தேவ பிள்ளைகளுடைய பந்தம் எத்தனை அற்புதமானது, அதிசயமானது, ஆச்சரியமானது அல்லவா? ஆக இது கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, கேட்கின்ற தேவ ஊழியர்களை, இதை முறையாக நாம் அறிந்து உணர்ந்தால்தான் நம்முடைய உள்ளம் சோத்திரம் சரியான அமைப்பை பெற்று இருக்கும். உள்ளத்திலே ஒரு அமைதியும் சமாதானம் ஊக்கமும் ஆக்கமும் ஒரு இழுப்பது உயிர்மீச்சியும் நமக்குள் உண்டாக வேண்டுமானால் இதிலே பவுல் எப்படி தெளிவாக சோத்திரம் கர்த்தரை நம்பினவர், கர்த்தருடைய சபையின் பிள்ளைகளை எப்படி தனக்கு நம்பிக்கையாக கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்திப்போமானால்தான் நாம் சரியான தெளிவுடையவர்களாக இருப்போம். ஆகவே தேவ ஊழியர்கள் எழுப்பதற்காக உயிர்மீச்சிக்காக ஏங்கிக் கொண்டு இருப்பவர்கள் சோத்திரம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்னக்காக தேவன் அருளிருக்க திருச்சபை மந்தையை எனக்குரிய நம்பிக்கையாக நான் அதை சோத்திரம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேனா? அடுத்தபடியாக சந்தோஷம். ஆகா, ஒரு தேவ ஊழியர் தேவன் அருள்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை, விசுவாசத்தின் சந்தோஷத்தை, பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை பெறுகிற தேவ பிள்ளைகள், பெறுகிற தேவ ஊழியர்கள் சோத்திரம். அப்ப ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகள் இருந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம்.
விசுவாசம் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் உண்டாக சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம். ரைட். இப்ப கவனிங்கள், ஊழியர்கள் அந்த முச்சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்தாவின் சந்தோஷம், விசுவாசத்தின் சந்தோஷம், இந்த மூன்று சந்தோஷத்துக்கோடு கூட சொல்றேன், விசுவாசிகள் நான்காவது சந்தோஷம் ஐயா. சத்திரம் விசுவாசிகள் ஊழிகளுக்கு சந்தோஷமாக இருக்கணும். அப்ப ஊழியருடைய வாழ்க்கை முறைகள், சத்திரம் ஒரு தெய்வ மனிதனை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஆகா, என்னுடைய விசுவாச மக்கள், தேவன் அருளிய சோத்திரம், ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தேவட பிள்ளைகள் எண்ணுகிற போது, அவர்கள் நடைமுறை பாவனைகள் சோத்திரம் இதெல்லாம் எண்ணுகிற போது, ஒரு தேவ மனிதனுக்கு சந்தோஷம் உண்டாக்கணும். அப்போ தேவ மனிதர்களும் தேவ பிள்ளைகளால் சந்தோஷம் அடைய வேண்டும். தேவ பிள்ளைகளுடைய பொறுப்பும் தங்களுடைய மந்தை மேற்பனை சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்போ மந்தையும் ஆடுகளும் ஊழியனை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஊழியனும் தன் மந்தையினால், மந்தையின் ஆடுகளினால் சந்தோஷமடைய வேண்டும். அப்ப எவ்வளவு அற்புதமான பண்பு பார்த்தீர்களா? சாத்திரம் ஊழியனை விசுவாச மக்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும், ஊழியனும் விசுவாச மக்களால் சந்தோஷப்பட வேண்டும். அப்போ ஊழியர்களை கண்டால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெறுப்போம், தெய்வ பிள்ளைகளை கண்டால் ஊழியனுக்கு வெறுப்போம். நம்ம ஒருவருக்குள் ஒருவரை ஒரு வெறுப்பு இருந்தால், சாத்திரம் பொறுப்பை வைத்துக் கொண்டே நாங்கள் எழுப்புதல் உயிர் மீச்சு என்று பதற்றிக் கொண்டிருக்கலாம். விசுவாச மக்களாக இருக்கிற நீங்களும் கூட சோத்திரம் சரியான முறையான ஒப்புதல் இல்லாதபடி, சோத்திரம் ஊழிக்கனை சந்தோஷப்படுத்தாதபடியே எழுப்புதல் என்று சோத்திரம் சத்தமிட்டுக் கொண்டிருக்கலாம். கவனிங்கள், இது மிக முக்கியமாய் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்ப இந்த நாட்களிலே எழுப்புதலுக்காக சோத்திரம் இயங்குகிற தெய்வ பிள்ளைகளாக இருப்பினும், தெய்வ ஊழியர்களாக இருப்பினும், சோத்திரம் ஒருவருக்கொருவர் சரியான முறையான சந்தோஷத்தை, அப்ப தெய்வ பிள்ளைகளுடைய ஒரு முழு கவனமும், என்னால் என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுகிறாரா? சரி, சோத்திரம் இப்ப ஊழியக்காரர்களும் எங்கள் பிள்ளைகள் சுவாசிகள் சோத்திரம் எங்களை சந்தோஷப்படுத்துகிறார்கள், நாங்கள் சந்தோஷ படுகிறபடிதான் அவர்களும் வாழ்கின்றார்கள். சோத்திரம் ஆகவே சந்தோஷப்படுகிற ஊழியனும் சந்தோஷப்படுத்துகிற விசுவாசியும் இணையும் போது, அந்த உப்பட்ட பந்தம் கட்டப்படும் போது, நிச்சயமா ஒரு உயிர் மீச்சு, ஒரு பின்மாறி கர்த்தரின் வருகை நடந்தே தீரும். இந்த உத்தரவாதத்தை, இந்த பந்தத்தை சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் தேவ ஊழியனும் உணர்ந்து இதற்காக சரியாய் முறையாய் சோத்திரம் கற்று கை கொள்ளுமாக. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.